பாபா நினைவுல குஷு குஷாக இருக்கிறீங்களா? 23/4/2020 இன்றைய மறுலையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இருக்கிறதுல மிக முக்கியமான தெய்வீக குணம் அமைதியாக இருக்கிறது. அதே ஓம் சாந்தினாலே அமைதியின் சுயதர்மம் தானே. அதனால் அமைதியில் நிலைச்சிருக்கிறது தான் மிக உயர்ந்த தெய்வீக குணம். அதாவது சத்தம் போட்டு பேசாமல் அமைதியாக பொறுமையாக இனிமையாக பேசணும். குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சத்தம் நிறைந்த ஸ்தூல உலகத்தில் இருந்து அசைவுகள் உள்ள சூக்ஷ்ம லோகத்துக்கு போகணும். அந்த சூக்ஷ்ம லோகத்திலிருந்து முழு அசைவற்ற முழு அமைதியான சாந்தி தாமத்துக்கு போகணும். ஸோ அதனால் சத்தத்தில் அதிகம் வராதிங்க. ஏன்னா அப்போ சத்தமே நம்ம போகிறதுக்கு மிகப்பெரிய தடையாயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைதியை பரப்புகிறவங்க வேறு இல்லையா, சத்தம் போட்டாலே அமைதி போயிடும். ஸோ அதனால் சத்தத்தில் வராதிங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் ஒருத்தர் இருக்கிறதே தெரியக்கூடாது. மம்மா வந்து அந்த ரூமில் இருக்கிறாங்கன்னே தெரியாதான், அப்படி இருப்பாங்களா? அவங்க முரளி எடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுடைய சவுண்டு கேட்குமா, அல்லது பேசுகிறாங்க மூணு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா மம்மா பக்கத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மம்மா பேசுறது கேட்குமா, அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கேட்காதான். எவ்வளோ அமைதி குணத்தை தாரணை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்படியே அமைதியாக இருக்கணும், சத்தம் போட்டு பேசக்கூடாது, இனிமையாக பேசணும். கேள்வி, ஒரு முக்கியமான தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதன் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களும் தாரணையாயிடும். அது என்ன குணம்? தூய்மை. இல்லையா, முக்கியமான தெய்வீக குணம் தூய்மை. ஸோ அந்த ஒன்றுத்தை தாரணை பண்ணணும். முக்கியமாக தேவதைகள் தூய்மையாக இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு தெய்வீக குணம் இருந்தது. தூய்மையாக இருந்தாலே தானாகவே தெய்வீக குணம் இருக்கும். தூய்மை இருக்கும்போது தானாகவே அங்கே அசுர குணம் வந்துடும். இப்போ இந்த கலியுகத்தில் ஒருத்தருக்கு கூட தெய்வீக குணம் கிடையாது. ராவண ராஜ்யத்தில் எப்படி தெய்வீக குணம் இருக்கும்? ஸோ இங்கே அசுர குணம்தான் இருக்கும். ஆனால் சத்தியுகத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கும் ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் இப்போ தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதாவது தூய்மையாகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு அடிப்படையே என்னது? தூய்மை தான். தூய்மையானாலே எல்லாமே வந்துடும், எல்லா குணங்களும் வந்துடும். பாடல், பரமபிதா பரமாத்மா கல்லங்கபடமற்றவர், அவரை மாதிரி தனிப்பட்டவர் யாரும் கிடையாது. ஓம் சாந்தி. கெட்டு போனவர்களை சீர்திருத்துபவர் ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பக்தி மார்க்கத்தில் நிறைய பேரை தேடி போயிட்டு இருந்தோம், பலவிதமான தீர்த்த யாத்திரைகளுக்கு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் கெட்டு போனவர்களை சீர்திருத்துறவர். அவர் தான் அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர். அந்த ஒரே ஒருத்தர் தான் முக்தி கொடுக்கும் வள்ளலாக, ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளலாக வழிகாட்டியாக இருக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய மகிமை. ஆனால் நிறைய மனிதர்கள் இருக்கிற காரணத்தினால நிறைய பிரிவுகள், வேதங்கள், வழிமுறைகள் இருக்கிறதுனால மனிதர்கள் பல விதங்களில் இறைவனை தேடுறாங்க. ஒரு வழி இல்லாமல் பல வழியில் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமைதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமான்ட்டு நிறைய சத்சங்கத்துக்கு போகிறாங்க அமைதி சந்தோஷத்தை தேடி. ஆனால் அந்த மாதிரி சத்சங்கத்துக்கு போகலை அப்படின்னா அவங்க மாயையின் போதையில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அதுதான், பக்தியினாலேயும் நன்மை இருக்குது. பக்தி இல்லைன்னா விகாரத்திலே மூழ்கி பாரதம் என்றைக்கோ எரிஞ்சு போயிருக்கும். ஸோ பக்தியில் அவங்க பிஸியாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு அமைதி சந்தோஷம் இருந்துச்சு, மாய்கிட்ட இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சாங்க. இப்போ இரும்பு யுகத்துடைய கடைசி நடந்துட்டு இருக்குது, இறுதி நேரம், கலியுகத்தின் இறுதி நேரம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு சத்தியுகம் எப்போ வரும்னு தெரியாது, இப்போ என்ன யுகம் நடந்துட்டு இருக்குது, சங்கம் யுகம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை கூட தெரிஞ்சுக்கும் புது உலகத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும்னும் பழைய உலகத்தில் துக்கம்தான் இருக்கும்னும்.
நிறைய மனிதர்கள் நிறைய மதங்கள் நிரம்பியது இந்த பழைய கலியுகம் பழைய உலகம். ஸோ சத்தியுகம் கடந்த காலத்தில் இருந்தது, இப்போ இது கலியுகமாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் சத்தியுகத்தில் இருக்கும், வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்காது. ஸோ பாபா வந்து பல தடவை சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் சொல்கிறாரு, நீங்கள் பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி காட்டுங்க. யார் வந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, அது 10,000 வருஷம் ஆச்சு, 30,000 வருஷம் ஆச்சு, லட்சக்கணக்கான வருடங்களாச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேதங்களை படித்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வேதங்கள் இருக்கிறதுனால நிறைய வழிமுறைகள் இருக்குது, அது எல்லாமே மனிதனுடைய வழிகள். ஏன்னா எல்லா வேதத்தையும் மனிதர்கள் தானே எழுதுகிறாங்க, கடவுளும் எழுதலை, தேவதைகளும் எழுதலை. சத்தியுகத்தில் தான் தேவதா தர்மம் இருக்கும். அவங்கள மனிதர்கள்னு கூட சொல்கிறது கிடையாது, தேவதைகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சந்திக்கிற எல்லா நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். ஸோ எப்படி சொல்கிறதுன்றதை நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். புது உலகத்தில் ரொம்ப கம்மியான மக்கள் தொகை தான் இருக்கும், ஆனால் இந்த பழைய உலகம் பாருங்கள் எந்த அளவுக்கு விருத்தியாக இருக்குது, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அதுவும் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. தேவதைகளுக்குத்தான் தெய்வீக குணங்கள் இருக்கும், மனிதர்களுக்கு தெய்வீக குணங்கள் கிடையாது. அதனால தான் கலியுக மனிதர்கள் சத்தியுக தேவதைகளுக்கு கோயில் கட்டி வணங்குறாங்க. அதனால தான் அவங்களுடைய மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க, தேவதைகளுடைய மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவதைகள் சொர்க்கத்தில் வசித்தாங்க, நாம் நரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. மனிதர்களுக்கு வந்து தெய்வீக குணம் இருக்க முடியாது. யாராவது இன்னாருக்கு நல்ல தெய்வீக குணம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க, தெய்வீக குணம் தேவதைகளுக்கு தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் தூய்மையாக இருக்கிறாங்க. தூய்மையாக இருந்தால் தான் குணமும் வரும். இங்கே யாருமே தூய்மையாக இல்லாத காரணத்தினால இங்கே யாருக்குமே தெய்வீக குணம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது ராவணனுடைய அசுர ராஜ்யம். தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் புது மரத்தை சார்ந்தவர்கள் இல்லையா. இந்த சிருஷ்டி மரம் புதுசாக இருக்கும்பொழுது இருக்கிறவங்க தான் தேவதைகள், அவங்களுக்கு தான் தெய்வீக குணம் இருக்கும். பிறகு இந்த மரம் பட்டு போகுது, அதாவது பழசாகுது. பழசான பிறகு தெய்வீக குணம் இருக்காது. தெய்வீக குணம் கொண்ட யாருமே ராவண ராஜ்யத்தில் இருக்க முடியாது இல்லையா. துவாபரகத்திலேருந்து ராவண ராஜ்யம், ஸோ தெய்வீக குணம் கொண்டவர்கள் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய இல்லற மார்க்கம் நடந்தது. ஸோ அந்த இல்லற மார்க்கத்தினரை தான் மகிமை பாடுறாங்க இல்லை. இந்து தெய்வங்கள் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருப்பாங்க, ஏன்னா இல்லற மார்க்கம். சத்தியுகத்தில் நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம், அங்கே இந்த சந்நியாச மார்க்கம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தேவதைகளே தூய்மையாக இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு தூய்மைக்குன்னு தனியாக ஒரு வேறு ஒரு மார்க்கம். ஸோ அதனால் சந்யாச தர்மம் அங்கே இருக்காது. ஸோ எவ்வளோ கருத்து பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம புரிய வைக்கிறதுக்கு. இருந்தாலும் எல்லாருடைய புத்தியிலும் இத்தனை கருத்துக்களும் தங்கியிருக்க முடியாது. ஸோ முக்கியமாக இந்த கருத்துக்களை நீங்கள் மறக்கிறதுனால்தான் சேவையில் தோல்வி அடைகிறீங்க. அதே மாதிரி இதை புத்தியில் தாரணை பண்ணுவதன் மூலம் உங்களுடைய குணமும் மாறும். ஸோ மறந்துடுறதுனால நீங்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுறதில்லை. இந்த அதிலும் குறிப்பாக இந்த தெய்வீக குணம் ரொம்ப ரொம்ப நல்ல குணம். அது என்னது, அதிகமாக யார்கிட்டையும் பேசாதது, தேவையில்லாமல் யார்கிட்டையும் வள வளன்னு பேசாமல் பேசுறத சுருக்கமாக அமைதியாக பொறுமையாக அதே நேரத்தில் இனிமையாக பேசணும், குறைவாக பேசணும். ஏன்னா குழந்தைங்க நாம் இந்த சத்தம் நிறைந்த உலகத்திலிருந்து சத்தம் இல்லாத அசைவுகள் உள்ள மூவி வேர்ல்டுக்கு, அதாவது சூக்ஷ்ம லோகத்துக்கு போகணும். அங்கேருந்து அசைவும் இல்லாத
முழு அமைதியாக இருக்கக்கூடிய சாந்தி தாமத்துக்கு போகணும். ஸோ அதுதான் நம்ம லட்சியம். அதனால் அதிகமாக பேசுகிறத கட் பண்ணுங்க. யார் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் பேசுகிறாங்களோ அவங்க ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கப்படுவாங்க. எப்பவுமே உங்களுடைய வாயில் ரத்தினங்கள் மட்டும் இருக்கட்டும், அதாவது இனிமையான வார்த்தைகள் அல்லது ஞான ரத்தின ஞான விஷயங்கள். நீங்கள் யாரோட பேசினாலும், சன்னியாசி கூடவே பேசினா கூட, சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும், அதாவது புது உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைங்க. சத்தியுகத்தில் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் இருந்தாங்க, இல்லற மார்க்கம் இருந்துச்சு. ஆனால் சன்னியாசிகளுடைய தர்மம் முற்றிலும் தனிப்பட்டது. ஆனால் ஸோ இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாட்டினா கூட, சன்னியாசிகளுக்கு தெரியாட்டினா கூட, ஒரு விஷயம் மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் புது உலகம் சதோ பிரதானமாக தான் இருந்தது, இப்போ தான் தம பிரதானமாக ஆகியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மாக்கள் எப்போ தம பிரதானமாக ஆகுதோ, எப்போ ஆகுது, கலியுகத்தில் தான். அப்போ அதோடைய உடலும் தம பிரதான உடல் தான் கிடைக்கும். இது இப்போ தான் தம பிரதான உலகத்தில் தம பிரதான உடலில் இருக்கிறோம். ஏன்னா இது அழுக்கான உலகம். இங்கே எல்லோருமே அழுக்கானவர்கள் தான் சொல்லப்படுது. சத்தியுகம் தான் தூய்மையான சதோ பிரதான உலகம். அந்த தூய்மையான உலகம் தான் பிறகு மீண்டும் பழைய உலகமாக மாறுது, புது உலகம். இப்போ எல்லா மனிதர்களும் நாஸ்திகர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு குழப்பம். ஏன்னா யாருக்குமே அவங்களுடைய கடவுள் தலைவனை பற்றி தெரியல. அதனால் தங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க, என் மதம் பெருசு, உன் மதம் பெருசுன்ட்டு. யார் வந்து படைப்பவர் மற்றும் அவருடைய படைப்பை முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆஸ்திகர்கள். அது குழந்தைகளாகி நீங்கள் தான், உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிது பாபா கிட்டேருந்து. யார் வந்து சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புது உலகம் சொர்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க அங்கே போகிறது கூட கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் இப்போ தமோ பிரதான கியான நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி தமோ பிரதான ஆத்மாக்களை மீண்டும் யார் வந்து சதோ பிரதானமாக மாற்ற முடியும்? ஸோ அதை பாபாவால் மட்டும்தான் முடியும். சதோ பிரதான உலகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஞானத்தையும் கம்மியான பேர் தான் அப்போ எடுப்பாங்க. சொர்க்கத்தில் நாம் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் மனிதர்கள் இருப்பாங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க அந்த நேரம். ஸோ அதுதான் பிரம்ம மகா தத்துவம்னு சொல்கிறோம், ஆத்மாக்களுடைய வசிப்பிடம். அதை பிரம்மம்னு சொல்லலாம், பிரம்மாண்டம்னு சொல்லலாம், பரந்தாமன்னு சொல்லலாம், சாந்திதாமன் சொல்லலாம். நிறைய பேர் ஆத்மாக்களின் உலகம் இப்படி. ஆத்மாவோ அழிவற்றது. அதேமாதிரி இந்த நாடகமும் அழிவற்ற நாடகம். இதில் எல்லா ஆத்மாக்களுக்கும் நடிக்கிறதுக்குன்னு பாகம் இருக்குது. ஸோ எப்போ இந்த நாடகம் ஆரம்பமாச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாடகம் அனாதியாக நடக்குது. பாபா வந்து பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. மற்றபடி இல்லாத ஒரு உலகத்தை ஜூ மந்திரகாலி போட்டு புது உலகமாக புது உலகம் உருவாக்கலை பாபா. எப்போ மனிதர்கள் ரொம்ப அழுக்கானவங்களாக ஆகுறாங்களோ அப்போ தான் இறைவனையும் கூப்பிடுறாங்க. சத்தியுகத்தில் யாருமே இறைவனை கூப்பிட்றது கிடையாது. ஏன்னா அந்த உலகமே தூய்மையாக இருக்குது. ராவணன் துவாபரகத்தில் தான் நம்மளை அழுக்காக்குறான். பிறகு தான் கலியுகத்தின் இறுதியில் பரமபிதா பரமாத்மா வந்து நம்மளை தூய்மையாக்குறார். புது உலகத்தை பாபா படைக்கிறாரு, தூய்மையாக படைக்கிறார். ஸோ அதை ராவணன் பாதையில் வந்து அழுக்காக்கிறோம், மீண்டும் பாபா வந்து தூய்மையாக்குறார். பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு பாதி பாதியாக 2500 வருஷம், முதல் 2500 வருஷம் பிரம்மாவின் பகல் அதாவது சத்யுக திரேதாயுகம், அடுத்த 2500 வருஷம் துவாபரயுக கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. ஸோ பகல் ஞானத்தோடு தொடங்குது, அங்கே அஞ்ஞானமே கிடையாது பகலில். அதாவது ஆத்மான்ற அந்த ஞானம் இருக்கும் பகல் ஃபுல்லாக. பக்தி மார்க்கத்தை தான் அஞ்ஞான இருள் மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. மறுஜன்மம் எடுத்து எடுத்து தேவதைகள்
அஞ்ஞான மார்க்கத்தில் வராங்க, பக்தி மார்க்கத்தில் வராங்க, அதாவது இருளில் வந்துடுறாங்க. அதனால தான் ஏனிப்படியில் எப்படி மனிதர்கள் சதோ ரஜோ தமோ நிலையை கடக்கிறாங்க அப்படின்னு காட்டப்பட்டிருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய அழுகி போன நிலையில் இத்து போன நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதாவது தம பிரதான நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரம் பாபா வந்து நம்மளை சதோ பிரதான நிலைக்கு மாத்துறார், சொர்க்கத்துக்கு மாத்துறார், தேவதையாக மாத்துறார். தேவதைகள் இருந்த பொழுது தெய்வீக குணம் நிறைந்த மனிதர்கள் தான் அங்கே இருப்பாங்க, அதான் தேவதைகள். அதாவது தெய்வீக குணம் இருக்கும், அங்கே அசுர குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க தேவதைகள் இருக்கும்போது. அதாவது சத்தியகோத்திர தேவத்தில் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் தான் இருப்பாங்க, தவிர அசுர குணம் கொண்ட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் இப்போ கலியுகத்தில் வந்து எல்லோரும் அசுர குணம் கொண்டவர்களாக தானே இருக்கிறாங்க. இவங்களை யார் வந்து தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாற்றினாங்க? அதான் பாபா, கடவுள். இது யாருக்குமே தெரியாது. இப்போ எத்தனை மதங்கள் இருக்குது, எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மதத்தை வைத்தும் ஒவ்வொரு வழியை வைத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தில் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம் இருக்கும். அதனால் அங்கே சண்டை போடுற வேலையோ துக்கத்துக்கான விஷயமோ கிடையவே கிடையாது, துக்கமே இருக்காது. மற்றபடி ராமர் ராவணனோட சண்டை போட்டார், கிருஷ்ணர் கம்சன் அழித்தார், இந்த மாதிரி வேதத்தில் எழுதப்பட்டது அத்தனையும் கட்டுக்கதைகள் அப்படி நடக்கவே இல்லை. ஆனால் பல ஜென்மமாக மனிதர்கள் அதை படிச்சுட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், அந்த வேதங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை, அதன் மூலமாக யாரும் என்னை அடைய முடியாது. ஒரே தடவை தான் நானே வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறேன். ஸோ பாபா வராமல் யாரும் தானாலும் முயற்சி செஞ்சு போயிட முடியாது பரந்தாமத்துக்கு. ஸோ பாபா தான் வந்து எல்லோரையும் உட்கார வச்சு புரிய வைக்கிறார் நமக்கு. அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களை உட்கார வச்சு அமைதியாக புரிய வைக்கணும். எந்த விதமான வாதம் விவாதம் இருக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அமைதியாக புரிய வைக்கணும். ஏன்னா கலியுக மனிதர்கள் அவங்கவுங்க அகங்காரத்தில் இருப்பாங்க. ஏன்னா ரிஷி முனிவர்கள் பேர் தான் துறவியே தவிர அவங்களுக்கு பின்னாடி நிறைய சிஷ்யர்கள் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அகங்காரம் இருக்கும். ஒருவேளை அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா உடனே மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் இவங்களுக்கு ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புத்திசாலியாக இருந்தால், இல்லைப்பா அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான மனிதர்கள் கண்காட்சிக்கு வராங்க. ஸோ அது மாதிரி வரும்பொழுது அமைதியாக பாபா எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரோ அதேமாரி நீங்களும் ரொம்ப அமைதியாக புரிய வைங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் பாபா. நிறைய மனிதர்கள் கண்காட்சியில் கூடுவாங்க, அதனால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிட்டு நீங்களாக வந்து புரிஞ்சுக்கோங்க, சென்டருக்கு வந்து 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் ரகசியம் சொல்கிறோம். ஒரே ஒரு தந்தை, சிவத்தந்தை தான் படைப்பவர். அவர் தான் படைப்புடைய முதலிடை கடையை பற்றி புரிய வைக்க முடியும். மற்ற யாரை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ படைப்பை பற்றியும் தெரியாது, ஆத்மா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, அது மீண்டும் எங்கே போகணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, அதனால் யாரும் போக முடியாது. எப்போ இந்த ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்குதோ அதுக்கு பிறகு இந்த ஞானம் தேவைப்படாது. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்ம முயற்சி செஞ்சு அப்பாவை நினைவு செஞ்சு பரந்தாமத்துக்கு போகிறோம். பாபாவை தவிர இந்த ஞானத்தை வேறு யாருமே நமக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ யாராவது வயதானவர்களை வச்சு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப அனுபவசாலியாக இருக்கிறாங்க, நிறைய சத்சங்கத்துக்கு போயிருப்பாங்க அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இதே குழந்தைகளை வச்சு புரிய வச்சிங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்,
அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லுதுன்றவாங்க. ஸோ அதனால் உங்களை மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் புரிய வைக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பாவனையோடு கேட்பாங்க. ஸோ இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரெண்டு பேருமே சிவபாபா கிட்ட தான் படிக்கிறோம். ஆனாலும் வெளிப்புற மனிதர்களுடைய பார்வை தேகத்தில் தான் இருக்கும், தேகத்தின் தோற்றத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கலாம், வயதானவர்கள் அழகாக புரிய வைக்கலாம். பாபா ஒரே ஒரு தடவை தான் வந்து இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ அதன் மூலமாக கீழான தம பிரதான கலியுக நிலையிலிருந்து நம்மளை சத்யுக சதோ பிரதான நிலைக்கு மாற்றுறார். எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சதோ பிரதானமாக ஆகிடுவோம். அதேமாரி தாய்மார்கள் எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்தீங்க மற்றவங்களோட கல்யாணத்தில் அல்லது ஏதோ ஒரு கெஸ்ட் அது மாதிரினா, உங்கள் பக்கத்தில் உட்காடுறவங்கக்கிட்ட உடனே இதை புரிய வைங்க. ஸோ அவங்களும் சந்தோஷமாயிடுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஞான கடல் சிவத்தந்தை எங்களுக்கு ஞான அமிர்தம் கொடுத்துருக்கிறாரு, தாய்மார்களாகிய எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுங்கள். அதை நாங்கள் மற்ற தாய்மார்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு இந்த செய்தியை அவங்களுக்கு கொடுங்க. அதனால் பாபா வந்து தாய்மார்கள்கிட்ட சொல்கிறார். ஸோ மற்றவர்களோடு நீங்கள் அமர்ந்து இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட இந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா சந்தோஷமாயிடுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஞானக்கடல் ஞான கலசத்தை தாய்மார்களாக எங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதை நாங்கள் மற்றவர்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இதை சொல்லும்போது ரொம்ப பணிவோடு சொல்லணும், அகங்காரத்தோடு சொல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் வீடு வீடாக வந்து அந்த மத பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பணிவாக இருக்கும். குறிப்பாக பெண்கள், கொஞ்சம் வயசான பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பணிவாக பேசுவாங்க. ஸோ அதேமாதிரி நம்மளும் பணிவாக பேசணும். சிவபாபா மட்டும்தான் ஞானத்தின் கடல், அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வாசலை தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முக்தி வாசலையும் சொர்க்க வாசலையும் பாபாவை தவிர வேறு யாரும் திறக்க முடியாது. நாங்கள் அந்த பரமாத்மா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது எந்த மனுஷனும் கிடையாது, பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் இந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர், ஞான கடல். மற்ற எல்லோரும் பக்தியின் கடலாக இருக்கிறாங்க. ஞானத்தின் கடல் கடவுள் மட்டும்தான். நீங்கள் பக்தியின் அத்தாரிட்டியாக இருக்கிறீங்க, பக்தியின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக அனைத்தும் தெரிந்தவர்களாக இருக்கிறீங்களே தவிர ஞானத்தின் மீது அதிகாரம் கொண்டவர்கள் கிடையாது. நான் மட்டுமே ஞானத்தின் அதிகாரம் கொண்டவன் அப்படின்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் அந்த ஒருவருடைய மகிமையைத்தான் பாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். அவர் எங்களுக்கு பிரம்மா பாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு நினைவு செய்யப்படுறாங்க, அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள். நிறைய புராண கதைகளில் யாரை பார்த்தாலும் பிரம்மாவுடைய மானசீக புத்திரன், நாரதர் மானசீக பிரம்மாவுடைய புத்திரன், சரஸ்வதி பிரம்மாவுடைய மகள், வேதவதி பிரம்மாவுடைய மகள், இப்படி எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய மகனாகவே இருக்கும், மகன் அல்லது மகள். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் விசேஷம் அந்த மாதிரி டைமில் அவங்களோட உட்காந்து ரொம்ப இனிமையாக இதை புரிய வைங்க. ஒருத்தர் எவ்வளவு தான் நல்லா படித்தவராக இருந்தாலும் அவர் இன்னும் நிறைய கேள்வி கேட்க தான் செய்வார். ஸோ முதல்ல அப்பா மேலே நம்பிக்கை வர வைங்க. முதல்ல அப்பா வந்து படைப்பவராக இல்லையான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். சிவபாபா தான் அனைத்தின் படைப்பவர், அவர் தான் ஞானத்தின் கடல், அவர் தான் இந்த உலகத்துக்கே அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய புத்தியில் அந்த படைப்பவர் தந்தை தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, சிருஷ்டியுடைய முதல் இடை கடைப்பற்றிய ஞானத்தை கொடுக்குறாருன்ற நம்பிக்கை இருக்கணும். அவர் தான் நமக்கும் புரிய வைக்கிறாரு, அவர் கண்டிப்பாக சரியானதை மட்டும்தான் நமக்கு புரிய வைப்பார். அதனால் இது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கே அங்கே இடம் கிடையாது. ஏன்னா இங்கே பேசுகிறது கடவுள், அதுதான் முக்கியம். ஸோ பாபா சங்கமயத்தில் தான் வரார். அவர் சொல்கிறாரு,
என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். என்னுடைய காரியமே அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறது தான். ஒட்டுமொத்த உலகமும் இப்போ தமோ பிரதானமாக இருக்குது. பரமபிதா பரமாத்மா பதித்த பாவனர் வர வரைக்கும் யாருமே ஜீவன் முக்தி அடைய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, முக்தியும் அடைய முடியாது. ஆனால் பாவத்தை எரிக்கிறதுக்காக எல்லோரும் கங்கையில் போய் குளிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் பாவிகள் தான் அர்த்தம், அழுக்காக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் உங்களை கங்கையிலெல்லாம் போய் குளிக்க சொல்லலை. ரொம்ப சிம்பிள், என்னை நினைவு பண்ணுங்கள். எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்தே என்னை நினைவு பண்ணுங்கள். ஒளிப்புள்ளியா நான் தான் அனைத்து பிரியதர்ஷினிகளாகிய உங்களுடைய பிரியதர்ஷன். எல்லோரும் இந்த ஒரு பிரியதர்ஷனை தான் நினைக்கிறாங்க. ஸோ அனைவரின் பிரியதர்ஷனான இந்த ஒரு சிவத்தந்தை தான் இந்த படைப்பின் படைப்பு கர்த்தா. அவர் சொல்கிறாரு, ஆத்மா அபிமானி ஆகுங்க, ஆத்மான்ற உணர்வில் இருங்க. ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செஞ்சீங்கன்னா இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் ஃபுல்லாக எரிஞ்சிடும். இந்த நேரத்தில் மட்டும்தான் பழைய உலகம் மாற வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் அப்பா வந்து இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இல்லையா, எப்போ பழைய உலகம் மாற வேண்டியதாக இருக்குதோ அப்போ தான் பாபா வந்து இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. புது உலகத்துக்கு தேவையான, புது உலகத்துக்கு போகிறதுக்கு தேவையான யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது தூய்மையாக்குற யோகத்தை. உலகழிவோ உங்கள் எதிர நின்றுட்டு இருக்குது. நாம் இப்போ தேவதையாகிட்டு இருக்கிறோம். பாபா நமக்கு புரிய வைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள், எதுவுமே கஷ்டமான விஷயமே கிடையாது. யார் வந்து சில குழந்தைங்க பாபா கிட்ட நேரடியாக கேட்டால் கூட ஸ்திரமாக இருக்கிறது இல்லை, உங்களுடைய புத்தி நாலா திசையும் அலைஞ்சிட்டு இருக்குது, பக்தியிலும் அதே மாதிரி தான், பக்தி பண்ணும்போது புத்தி வெளியில் போயிட்டு இருக்கும், ஸோ இதனால் முழு நாளும் வேஸ்ட் ஆகிடுது. அதே மாதிரி இங்கேயும் சில குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் அலையுது. எப்படி பக்திக்குன்னு ஒதுக்கின டைமில் கூட அவங்களுடைய புத்தி அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்குதோ, ஆஃபீஸ்க்கு போனோம், இதாகும், குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்தோம், இந்த மாதிரி எண்ணமே இருக்கிற மாதிரி இங்கேயும் குழந்தைங்களுடைய புத்தி அப்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மாயா. மாயை தான் பக்தியிலையும் தடையை ஏற்படுத்துது, இங்கேயும் தடையை ஏற்படுத்துது. சில குழந்தைங்க பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போதே ட்ரான்ஸில் போயிடுறாங்க, அதுவுமே டைம் வேஸ்ட்டு. ஏன்னா கடவுள் உங்களுக்கு எதிரே நேரில் உட்காந்துட்டுருக்கிறார், மேலே போய் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இங்கே பாவனையும் அப்பாவை பார்த்தாலாவது உங்களுக்கு பாவம் எரியும். ஸோ மற்றபடி தியானத்தில் போகிறதுனால காட்சி பார்க்குறதுனால எந்த விதமான வருமானமும் கிடையாது, நஷ்டம்தான், டைம் நஷ்டம். பாபா சொல்கிறாரு, என் ஒருவன் நினைவிலே மூழ்கிருங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரான்ஸில், அதாவது தியானம் காட்சி பார்க்குறதுல போயிட்டீங்கன்னா அந்த நேரம் நீங்கள் அப்பாவை நினைக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நிறைய குழப்பம் இருக்குது. அதனால தான் பாபா சொல்றார், கண்களையே மூடாதீங்க. கண்ணை மூடினா தூக்கத்துக்கும் போயிடும், தியானத்துக்கும் போயிடும். கண்ணை மூடாதீங்க, நஷ்டமாயிடும். நீங்கள் கண்களை திறந்தபடி நினைவில் அமர வேண்டும். ஸோ உங்களுடைய கண்ணை திறந்து வச்சு யோகா பண்ண பயப்படாதீங்க, தைரியம் வைங்க. ஸோ உங்களுடைய கண்கள் திறந்தே இருக்கட்டும். அந்த பிரியதர்ஷனுடைய நினைவு உங்கள் புத்தியில் இருக்கட்டும். இல்லை கண்ணு திறந்து இருக்கட்டும், ஆனால் புத்தியில் யார் இருக்கணும்? சிவபாபா இருக்கணும். கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து கண்களை மூடி தியானம் பண்ணுற பழக்கம் கிடையாது, அது ஹடயோகத்தில் தான் அப்படி. இங்கே பாபா சொல்கிறாரு, நினைவில் உட்காருங்க, உங்களை கண்களை மூட சொல்லலை. ஒருவேளை நீங்கள் கண்ணை மூடுறீங்க அல்லது தலையை சாய்ச்சிக்கிறீங்க, கீழே குனிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா எப்படி அப்பாவால் உங்களை பார்க்க முடியும்? உங்களை பார்க்க தானே அவர் வந்திருக்கிறாரு, நம்மளும் அப்பாவை பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒருபொழுதும் கண்களை மூடாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் கண்ணை மூடிங்கன்னா ஏதோ தப்பு இருக்குது. அப்படின்னா என்ன? பாபாவை நினைக்கிறதுக்கு பதில் வேறு யாரையோ நினைக்கிறீங்க. ஸோ பாபாவை பார்த்த மாதிரி வேறு யாரையோ அதை நினைக்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு தான் நீங்கள் தலையை குனிகிறீங்க அல்லது கண்ணை மூடிக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு எதிர இருந்துக்கிட்டே உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய உண்மையான காதலி கிடையாது, உண்மையான காதலியாக இருக்க முடியாது. ஸோ உண்மையான காதலியாக இருந்தால் மட்டுமே உயர்ந்த பதவியை அடைய முடியும். எப்படி சொல்கிறார் பாருங்கள்,
இல்லையா? கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இன்னொரு ஆணை பார்க்குறது எவ்வளோ கேவலமான விஷயம். அந்த மாதிரி பாபாவை எதிர வச்சுட்டே நீங்கள் இன்னொருத்தர நினைக்கிறீங்கன்னா அது உண்மையான காதலா? அப்போ எப்படி பாபா ஆஸ்தி கொடுப்பார்? ஸோ இங்கே பாபா நமக்கு கொடுக்குற உழைப்பு எல்லாமே நினைவு தான், நினைவில் தான் முயற்சி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நினைவு பண்ண முடியல, பாபாவை மறக்கிறோம் அப்படின்னாலே அது காரணம் என்ன? தேக உணர்வு. தேக உணர்வில் அப்பாவை மறந்ததுனால தான் அங்கே இங்கே புத்தி அலைஞ்சிட்டு இருக்குது. ஸோ தேக உணர்வை கட் பண்ணுங்க, தேகன்றதை மறந்துடுங்க. ஆத்ம ஜோதி நான், அது சதா மைண்டில் இருக்கணும். ரொம்ப இனிமையானவராக மாறுங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற வாயுமண்டலமே அவ்வளவு இனிமையாக இருக்கணும், எந்த விதமான சத்தமும் இருக்கக்கூடாது, அவ்வளோ அமைதியாக இருக்கணும். யாராவது உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு இனிமையாக பேசுகிறீங்கன்றது அவங்கள அப்படியே மெய்சிலிருக்க வைக்கணும். அவங்க காதில் நீங்கள் பேசுகிறது வந்து அவ்வளோ இனிமையாக கேட்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணும், அவ்வளோ அமைதி இருக்கும். நீங்கள் கடகடன்னு பேசுனீங்கன்னா அது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும் இல்லையா? காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணும், அவ்வளோ இனிமையாக அமைதியாக பேசணும். பெரும்பாலும் அளவற்ற அமைதி இருக்கணுன்ற, அமைதியிலே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் சண்டை போடவோ சண்டை சச்சரவோ பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி வானிலை முக்கியமானது, அமைதியை மெயின்டைன் பண்ணுங்கள், கம்மியாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. இது பார்த்திங்கன்னா அஞ்ஞானத்துலேயுமே இது இருக்குது இல்லையா, இதை சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சண்டை போடுறீங்க அமைதியாக இல்லைன்னா அப்பா, டீச்சர், சத்குரு மூணு பேரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நிந்தனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிறகு தாழ்ந்த பதவி தான் கிடைக்கும். குழந்தைங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, பாபா சொல்கிறாரு நான் உங்களை உயர்ந்த பதவி அடைய வைக்கிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்களும் இதை படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் யாருக்கும் ஞானத்தை கொடுக்கலை அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்ட்டு இல்லையா? பிரஜைகளே உருவாக்கலைன்னா நீங்கள் எப்படி ராஜாவாக முடியும், என்னவாவீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாபாவை நினைக்கிறதும் இல்லை, அதாவது யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படித்தவங்க முன்னாடி போய் தலை வணங்க வேண்டியதாகிடும் அப்படின்னு அர்த்தம். கீழான பதவி ராஜா, படித்தவர் நல்ல ராஜாவாக பணக்காரராக இருப்பாங்க, மற்றவர்கள் வேலைக்காரனாக இருப்பாங்க ஒழுங்காக படிக்காதவங்க. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபெயிலாகி கீழான பதவி அடைகிறது ஏதோ ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, 21 பிறவி, ஒரு கல்பத்தில் இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே தான். ஒவ்வொரு கல்பத்திலையும் கீழான பதவி தான்ன்றது வந்து அதை விட மிகப்பெரிய தண்டனை கிடையவே கிடையாது. அதை நினைக்கும் போதே எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ பாபாவோடைய கடமை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான். ஆனால் உங்கள் முயற்சி படி தான் நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறீங்களா அல்லது உங்களுடைய பதவியை அழிச்சிக்கிறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கலன்னு நீங்களே அழிச்சிக்கிறீங்க, அதாவது புரிஞ்சிக்கலன்னு என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ண மாட்டீங்க. ஸோ பாபா தினம் தினம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணுன்ட்டு. குறிப்பாக கம்மியாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் பாருங்கள், நம்ம பேசுகிறதும் கம்மியாக இருக்கணும், தூங்குறதும் கம்மியாக இருக்கணும், அப்போ சக்தி சேமிப்பாக இருக்கும், நெச்சன மாதிரி ஏக்கனம் ஏக்கனாமியாக இருப்போம். ஸோ கம்மியாக பேசுங்க, சாஃப்டாக பேசுங்க இல்லையா? அப்படியே மிதமாக அந்த நம்ம வார்த்தையை அவங்களை தடவி கொடுக்குற மாதிரி இருக்கணும், இதயத்தை அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அற்புதமாக சேவை செய்கிற குழந்தைங்களை தான் பாபா புகழறார். யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய இதயத்தில் உட்கார முடியும். பாபாவுடைய இதய சிம்மாசனம் சேவாதாரி குழந்தைங்களுக்கு தான். ஸோ சேவை செஞ்சு தான் அவருடைய இதயத்தில் உட்கார முடியும். நீங்கள் கண்டிப்பாக நினைவு யாத்திரையிலும் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சதோப்பிரதானமாக முடியும். சதோப்பிரதானமாகி சேவை செஞ்சால் தான் மற்றவர்களுக்கும் பிடிக்கும், புரியும் இந்த ஞானம் இல்லையா? ஸோ அதனால் நினைவிலிருந்து சதோப்பிரதானமாகணும் நிறைய. அப்படி நீங்கள் சதோப்பிரதானம் ஆகலைன்னா பாவம் அழியாமல் போயிடும், அழியலைன்னா பயங்கரமான தண்டனை கிடைக்கும், பதவியும் குறைஞ்சிடும். உங்களுடைய பாவம் எரியலைன்னா அளவற்ற தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாகிடும், பதவியும் கீழான பதவி தான் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் நஷ்டம். இதுவும் பிஸ்னஸ் தான், ஆன்மீக வியாபாரம் இது, இதில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. பாபா சொல்லர்லையா,
லௌகீக வருமானம் சம்பாதிக்கலான்றதுக்காக யாரும் தண்டனை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இது கல்பத்துக்கும் மிகப்பெரிய தண்டனையாகிடும் ஆன்மீக வியாபாரம் பண்ணலைன்னா. அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கள், மிக உயர்ந்தவர்களாக மாறுங்க. பாபா நீங்கள் முன்னேறதுக்காக பலவிதமான விஷயத்தை சொல்கிறார். யார் வந்து பாபா சொல்கிறத கொஞ்சமாவது பண்ணுறாங்களோ அவங்க அதற்கான பரிசை கண்டிப்பாக அடைவாங்க, பலனை அனுபவிப்பாங்க. நீங்கள் ஃபரிஸ்தாக்களின் உலகத்துக்கு போகணும் அல்லது தேவதைகளின் உலகத்துக்கு போகணும். ஃபரிஸ்தாக்களின் உலகம் சூக்ஷ்மதனம் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு ஃபரிஸ்தாவாகி தேவதையாகணும். அதுக்கு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கள் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், யாருக்கு புரிய வச்சாலும் பொறுமையாக பணிவோடு புரிய வைங்க. அவங்க அப்படியே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அதுதான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். அந்த நேரத்தில் உங்களுடைய அகங்காரம் வந்துடக்கூடாது, அப்போவும் பொறுமையாக அமைதியாக பணிவாக சொல்லணும். எத்தனை தடவை தப்பாக பேசினாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பொறுமையாகவே சொல்லணும். ஸோ அந்த பொறுமைத்தன்மை அவங்கள யோசிக்க வைக்கும். உங்களுடைய வார்த்தையும் நடத்தையும் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இனிமையான அமைதியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. எப்போ எந்த விதமான சத்தமும் இல்லையோ அப்போ தான் சேவை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் இல்லையா. ஸோ சுற்றி சத்தமே இருக்கக்கூடாது, அப்போ இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு உணர்வாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு கண்காட்சி வைப்பாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, அதில் எந்த விதமான சேவையுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த பாட்டு சவுண்டில் அவங்களுக்கு அதில் தான் கவனம் போகும் இல்லையா. அப்புறம் எங்கே நம்ம அமைதி, நமக்கே யோகா வராது, பாட்டு சவுண்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அமைதியாக்கி, ஸோ அந்த மாதிரி சேவையை வந்து யுக்தியாக பக்காவாக பண்ணணும். சரி, பாபாவுடைய உண்மையான பிரியதர்ஷினியாகி அந்த ஒரு பிரியதர்ஷனாகிய சிவத்தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ கண்களை மூடியோ தலை குனிந்தோ உட்காரக்கூடாது, கண்களை திறந்து ஆத்ம உணர்வில் பரமாத்மாவை நினைவு பண்ணிட்டு உட்காரணும். வரதானம், உங்களுடைய விசால புத்தியின் துணை கொண்டு குழுவின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய வெற்றி சுரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த பிராமண வாழ்க்கையில் மிக உயர்ந்த கடமையே குழுவின் சக்தியை பலப்படுத்துறது தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பான்மையானவர்கள் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒத்து போகிறது தான் குழுவின் சக்தியை அதிகரிக்கிறதுன்றது. இதில் இல்லை என்னுடைய ஐடியா வந்து இதை விட பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நல்லதாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட புரிய வச்சு ஏற்றுக்க வைங்க. அப்படி ஏற்றுக்கலைன்னா அவங்க எதை ஏற்றுக்கிட்டாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக ஜனநாயகம்ன்றதே அப்படி தான் இல்லையா. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எவ்வளவு வேணாலும் உங்களுடைய கருத்து வந்து நல்லதாக இருக்கட்டும், ஆனால் அதனால் குழுவின் ஒற்றுமை உடைபடுது அப்படின்னா அந்த நல்ல விஷயம் சாதாரண விஷயமாக மாறிடுது. ஸோ அதனால் அதற்கு பதிலாக உங்களுடைய அந்த நல்ல ஐடியாவை அப்போ நீங்கள் தியாகம் பண்ணி குழுவோடு இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தியாகத்தில் பாக்கியம் இருக்குது, அந்த தியாகத்தின் மூலமாக பாக்கியத்தை உருவாகுறீங்க. இதை பண்ணுவதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வெற்றி சுரூபமாக ஆக முடியும், அனைவரோடு நெருங்கிய தொடர்பில் வர முடியும், அவங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் வர முடியும், அவங்க இதயத்தில் இடம் பிடிக்க முடியும். ஆக்சுவலாக எல்லா விதமான சமஸ்கார மோதலுக்கும் காரணமே இது தான். ஸோ இதில் மட்டும் நான் கவனம் வச்சுட்டா போதும், தனக்குன்னு ஒரு கருத்து கிடையாது, எல்லாரோடையும் நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு இருந்துட்டால் தானாகவே வெற்றி சுரூபமாக ஆகிடுவோம். அல்லது நம்ம கருத்தை தெரிவிக்கலாம், அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். முக்கியம் ஸ்லோகன், முழு வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஒருமுகத்தன்மை, மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணோம், வெளி உலக விஷயத்தில் புத்தியை செலுத்தாமல் இருக்கணும், ஒரு பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கணும். ஸோ அப்போ தான் புத்தியின் ஒருமுகத்தன்மை அதிகப்படும், தானாகவே ஒருமுகப்பட்டாலே நீங்கள் செய்கிற காரியம் வெற்றி அடையும்.